எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்சேஞ்சை பற்றி. இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நாம் லாகின் பண்ணுறதுனால நமக்கு 100 BTT காயின்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் யாராக ரெஃபர் பண்ணுறதால நமக்கு அப்படி 100% BTT காயின் ஃப்ரீயாக கிடைக்குது. ஓகே, இந்த BTT காயின் வந்து நாம் இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்ம நிறைய BTT காயின் எர்ன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஒரு நல்ல எர்னிங்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த BTT காயின் எப்படி எர்ன் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணுங்கள். முதல்ல இவங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரெஃபரல் இன்கம் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் இது. ஸோ இதில் INR ட்ரான்சாக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு அவர் பார்ட்னர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, காயின் மார்க்கெட் கேப் ப்ளஸ் கூகுள் ஆப்பு, அதாவது ப்ளே ஸ்டோரில் ஆப்பும் இருக்குது இதுக்கு, விட்கோவி ஆப். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பெல்டெக்ஸ் காயின், நம்மளுக்கு எல்லாருக்குமே இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது பெல்டெக்ஸ் காயின் தான். இந்த பெல்டெக்ஸ் காயின் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நாம் இதில் ஈஸியாக நாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த பெல்டெக்ஸ் காயினை. ஓகே, நம்ம இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். நம்முடைய யூசர் நேம் கொடுத்துக்கலாம், அடுத்து நம்முடைய மொபைல் நம்பர், நம்முடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டு அகைன் கொடுத்துட்டு கரெக்டாக கொடுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆக்செப்ட் கொடுத்துட்டு படித்து பாருங்கள் ஒரு முறை. அடுத்து நீங்கள் கேப்சா கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு உடனே நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். இந்த லிங்கை நீங்கள் சப்மிட் பண்ணிங்களா, கிளிக் பண்ணிங்களான்னா அவங்களுடைய ஐடி வந்து லாகின் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லாகின் ஆன பிறகு என்ன பண்ணணும்னா KYC வெரிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு தேவைப்படுது. ஸோ ஆதார் கார்டு பேன் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. இப்போ நம்ம லாகின் பண்ணலாம், லாகின் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பேன் கார்டு வந்து ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மூணுத்தையும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்களானா, ப்ளஸ் எல்லாமே வந்து கிளாரிட்டியாக இருக்கணும், ப்ளரியாக இருக்கக்கூடாது. ஸோ கிளாரிட்டியாக எடுத்து அனுப்புங்க ஃபோட்டோவை. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 2-way authentication ப்ராசஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு முறையும் லாகின் பண்ணும்போது நமக்கு வந்து மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், இல்லை இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும், ரெண்டுத்துக்குமே ஓடிபி வரும். ஓகே, இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி KYC வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே ஹைட் ஜீரோ பேலன்ஸ்னு கொடுக்கலாம். நம்முடைய ஜீரோ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஹைட் ஆகிடும். இங்கே இருக்குது பாருங்கள், BTT காயின் 300 காயின் கிடைச்சிருக்கு. அதாவது நான் எனக்கு வந்து நான் KYC கம்ப்ளீட் பண்ண பிறகு எனக்கு 100 காயின் கிடைச்சிது. நெக்ஸ்ட் வந்து ரெஃபரல் இன்கம், ரெண்டு பேர் எனக்கு ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்களால ஆளுக்கு 100, 200 காயின்ஸ் எனக்கு கிடைச்சிது. மொத்தம் ஓவராலாக இப்போ 300 காயின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம உடனே விட்ரா பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்ம விட்ரா பண்ணுறதுக்கு வந்து நம்முடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அடுத்தபடியாக வந்து நம்முடைய விட்ரா பாஸ்வேர்டு, இதில் வந்து விட்ரா பாஸ்வேர்டை நம்ம என்டர் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் வந்து விட்ரா பண்ண முடியும். இங்கே இருக்குது பாருங்கள், நீங்கள் KYC எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுன்னா இங்கே விட்ரா பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்குது, இது வந்து டிசேபிள் இருக்க ஸ்டேட்டஸு. ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண விட்ராவுக்கு செப்பரேட்டாக. ஓகே, க்ரியேட் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டோடனே நமக்கு விட்ரா ஸ்டேட்டஸ் வந்து எனேபிள் ஆகிடும். இங்கே பாருங்கள், விட்ரா பாஸ்வேர்டு எனேபிள் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. அடுத்ததாக வந்து இப்போ வேலட் போகலாம். இப்போ நம்ம வந்து
விட்ரா கொடுப்போம். இங்கே பாருங்கள் செலக்ட் கரன்சி கேட்குது. இங்கே வந்து அவைலபிள் 300 இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து விட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து பாருங்கள் 1000 கேட்குறாங்க. அதாவது 1000 பிடிடி ஃபீயாக கேட்குறாங்க. அதாவது நம்ம விட்ரா பண்ணுறது வந்து ரிசீவர் அட்ரஸ்ஸு, அதாவது இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது, இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வேலையில் போய் விட்ரா கொடுக்காதீங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸு ஆட் ஆகணும்னா பேங்க் பேலன்ஸுக்கு ட்ரேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், தேர்ட் ஆப்ஷன் டெபாசிட் விட்ரா, அடுத்து வந்து ட்ரேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இங்கே லாஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் நம்ம வந்து பிடிடி ஐஎன்ஆர் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பிடிடி யூஎஸ்டிடி நிறைய ஆப்ஷன் இருக்குது, ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும். இப்போ பிடிடி ஐஎன்ஆரில் போய் நம்ம செல் பண்ணணும். செல் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது பிடிடி போய்ட்டு செல் இருக்குங்களா, இங்கே பிடிடி செல் கொடுத்தோம்னா இப்போது 300 காயினோட வேல்யூ வந்து 78 ரூபா காட்டுது, 78 ருபீஸ். ஒரு காயின் வந்து 0.26. நீங்கள் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாலும் ஃப்யூச்சரில் ஒரு 1 இயர் ஒரு 2 இயர் ஹோல்டு பண்ணாலும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதால நமக்கு நிறைய இன்கம், அதாவது நிறைய காயின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தபடியாக வந்து நம்ம ரெஃபரலில் பார்க்கலாம். நம்மளுடைய ரெஃபரல் லிங்க் எப்படி எடுக்குதுன்னு நான் இதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எனக்கு வந்து டோட்டல் ரெஃபரல் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் வந்து எந்த ட்ரேடும் பண்ணல. அவங்க ட்ரேட் பண்ணாலும் நமக்கு கமிஷன் கிடைக்கும். அவங்க ட்ரேட் பண்ணுற ஃபீஸில் 50% கிடைக்கும் கமிஷன். இங்கே பாருங்கள் நம்முடைய ரெஃபரல் லிங்க் இருக்குங்க, இதை காப்பி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, டெலிகிராம், ட்விட்டரில் நம்ம ஷேர் பண்ணலாம். இங்கே அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, ட்ரேட் கமிஷன் ஃபீ எல்லாமே டீட்டெயிலாக. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா எர்னிங்ஸ், ரெஃபரல் எர்னிங்ஸ், நம்ம கீழே யார் யார் ஆட் ஆகிருக்காங்க அவங்களோட இமெயில் ஐடி இங்கே டீட்டெயிலாக காட்டும். இப்போ எனக்கு ரெண்டு பேரோட இமெயில் ஐடி காட்டிருக்கு, அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்கன்னு காட்டியிருக்கு, டேட் அண்ட் டைமோட எக்ஸாக்டாக காட்டும். அவங்க எவ்வளோ வால்யூம் ட்ரேட் பண்ணுறாங்களோ நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் நமக்கு செப்பரேட்டாக கமிஷன் கிடைக்கும். ஓகே, இப்போ நாம் வந்து செட்டிங்ஸில் பார்க்கலாம். செட்டிங்ஸில் போய்ட்டு நம்முடைய KYC ப்ளஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி வெரிஃபை பண்ணுறது, ப்ளஸ் பேங்க் டீட்டெயில் எப்படி ஆட் பண்ணுறது பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் போய்ட்டு நம்முடைய பேங்க் டீட்டெயிலை ஆட் பண்ணணும். நம்முடைய பேங்க், நம்முடைய நேம் கேட்டிருக்காங்க, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பேங்க் நேம் கேட்டிருக்காங்க, அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, அகைன் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, ஐஎஃப்எஸ்சி நம்பர் கேட்டிருக்காங்க, எந்த பிரான்ச்சுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அக்கௌண்ட் டைப் வந்து மேக்ஸிமம் எல்லாமே சேவிங் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சேவிங் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். பாஸ்புக்கு இல்லை செக்புக்கு லெஸ் தென் 1 MB இருக்கணும். நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைல். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.